இந்தியாவில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 60,000 பச்சிளம் குழந்தைகள் இறப்பு தவிர்க்கப்பட்டதாக சர்வதேச அமைப்புகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிரதமரின் கனவு திட்டமான ஸ்வச் பாரத் எனப்படும் தூய்மை இந்தியா திட்டத்தின் செயல்பாட்டால் கடந்த 2011 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு 60,000 முதல் 70,000 பச்சிளம் குழந்தைகள் இறப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாக நேச்சர் எனப்படும் சர்வதேச அறிவியல் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், ஒஹியோ மாகாண பல்கலைக்கழகம் ஆகியவை இந்தியாவில் நிகழ்ந்த குழந்தைகள் இறப்பு குறித்து நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 35 மாநிலங்கள் மற்றும் 640 மாவட்டங்களில் இருந்து 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்ற இந்த ஆய்வறிக்கை முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதில் கழிப்பிடம் முக்கிய பங்காற்றும் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2014 ஆண்டு அக்டோபர் 2 தேதி தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.